ভৌতিক। அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்து எக்கு போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அந்த ஹோல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேட்டரை. அதாவது இதுலேயே ஆல்ரெடி சுகர்லாம் இருக்கும், ஸோ நம்ம வந்து நம்ம தனியாக சுகர் ஆட் பண்ணணுன்ற வந்து அவசியமே கிடையாது. யம்மியான டேஸ்டியான கேக் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. பார்க்கும்போதே எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்கு. பாருங்க இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியா இருக்க மாதிரி இது பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதோட அளவெல்லாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஊட்டணும், ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. இப்போது இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து இட்லி குண்டால் வந்து தண்ணியை வச்சிடலாம். 5 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம கேக் மோல்டில் வந்து இப்போ நம்ம வந்து ஆயில வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. ஃபுல்லா இந்த மோல்டு ஃபுல்லா வந்து நல்லா தடவிட்டேன். நல்லா தடவிட்டேன். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்கு போட்டிருக்கேன்ல, ஸோ வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நிறையெல்லாம் ஆட் பண்ணாங்க, கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து கோதுமை மாவு இல்லைன்னா வந்து நீங்கள் மைதா மாவு கூட போட்டுக்கலாம். இப்படி இப்படி வந்து பண்ணிக்கோங்க, அப்போதான் வந்து ஃபுல் பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பேட்டரை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். எந்த ஒரு ஹோலும் இல்லாத மாதிரி சும்மா இப்படி தட்டிக்கோங்க, அப்போதான் இப்படி கரெக்டாக வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஸோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ வந்து அந்த ஸ்டாண்டை வந்து இதனால யூஸ் பண்ணிட்டு சும்மா இது மாதிரி வச்சிருந்தேன். வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இதை வந்து சிம்லேயே வந்து வச்சுருவோம். இப்போ வந்து உள்ளே வந்து வச்சாச்சு, மூடிடலாம். மூடி சிம்லேயே வைப்போம். பாருங்கள் சிம்ல தான் வச்சுருக்கோம். குத்தி பாருங்க. அப்போ அந்த கத்தியில் வந்து ஒட்டாமல் வரணும். வெந்துருச்சு இப்போ என்னோடது பண்ணிடலாம்.